திமுகவில் மாணவ பருவத்திலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட எல் கணேசன், திராவிட பேரியக்கத்தில் நான் சேர்ந்தவன் அல்ல பிறந்தவன் என்று முழக்கமிட்டவர். திமுகவில் பல்வேறு அணிகளில் பயணித்த கணேசன் சொந்த ஊரான தஞ்சாவூரை அடுத்த கண்ணந்தங்குடி கீழையூர் கிராம ஊராட்சி தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்தார். உள்ளாட்சியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்த கணேசன் 1967 ஒரத்தநாடு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கண்டார். தொடர்ந்து அந்த தொகுதியிலிருந்தே 3 எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் எல் கணேசன். ஒரத்தநாட்டில் நான் போட்டியிடுகிற போது காகிதப்பு நாடகம் நடத்தி எனக்கு 10,000 நிதி திரட்டி தந்து அதை வைத்து கொண்டு நான் போட்டியிட்டு மாநிலத்திலேயே 3 இடத்தில் வெற்றி பெற்றேன். சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்கும் எல் கணேசன் திருச்சி மக்களவை தொகுதியில் 2004 போட்டியிட்டு எம்பி ஆனார். இது தவிர அவர் திமுக மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். திருச்சியில் 2004 நான் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்து போட்டியிட்ட போது 216,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறேன். மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்து களம் கண்டு சட்டமன்றம், சட்ட மேலவை, நாடாளுமன்றம் வரையில் பயணித்த எல் கணேசனுக்கு மற்றொரு முகமும் உண்டு. திமுகவிலிருந்து பிரிந்து வைகோ, செஞ்சி ராமச்சந்திரன் உள்ளிட்டோருடன் இணைந்து மதிமுக என்கிற கட்சியை உருவாக்கியதில் மிக முக்கியமானவர் எல் கணேசன். சில காலம் மதிமுகவில் இருந்த எல் கணேசன் மீண்டும் திமுகவிலேயே இணைந்து தற்போது தேர்தல் பணிக்குழு தலைவராக இருக்கிறார்.